தேங்க்ஸ் ப்ரோ, வந்து ஒரு புது டிசைன் கொடுத்தீங்க, ஒரு புது ஐடியா கொடுத்து பண்ண சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து பண்ணுறதுல எனக்கு ஒரு பெருமை தான். என்னென்னா, ஒரு வித்தியாசமாக நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ப்ரொமோஷன் தான். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் ரொம்ப உசுரை வாங்கிட்டீங்க இந்த கிஃப்ட்டுக்காக. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். உங்கள் உசுரை வாங்கினதை நான் வெறுப்பாக நினைக்கல, லைக் பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ ப்ரோ, உங்கள் ஆர்டருக்காக தேங்க்ஸ். ஹாய் கைஸ், நான் தான் அப்துல்லா. எந்த அப்துல்லானா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை போட்டு ஒரு மனுஷன் உசுரை வாங்கிட்டாருன்னு சொன்னார்ல, அந்த உசுரை வாங்கின மனுஷன் நான் தான். என்னையே தான் அவர் அவ்வளோ அழகாக புகழ்ந்துக்கிட்டு இருந்தார். உண்மையில் சொல்ல போனால் நான் அந்த மாதிரி தான் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும், ஃபஸ்ட் டைம் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், பார்க்கும்போது இது வரைக்கும் பார்க்காத ஒரு கிஃப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு சில ஐடியாஸ்லாம் யோசித்து அப்படி இப்படின்னு ஒரு சில யோசனையெல்லாம் வந்துச்சு. அந்த யோசனையெல்லாம் நான் எடுத்ததை விட எனக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் ஆனது வந்து அந்த கிஃப்டை மேக் பண்ணுறவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஏன்னா நிறையா ஷாப்புக்கு நான் டைரெக்டாக கால் மூலமாக நம்பர்லாம் எடுத்து ஆன்லைனில் எடுத்து பல இடங்களில் நான் காண்டாக்டும் பண்ணேன். பட்டு யாருமே அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஆல்மோஸ்ட்டு 3-4 பேர் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சில பேர் வந்து ஐடியாவை சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு பண்ணுறதுக்கே தயாராக இல்லை, ரிப்ளை கூட இல்லை. ஏன்னா நான் வந்து இந்தியாவில் கிடையாது, சவுதியில் இருக்கேன். சவுதியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கேருந்து நான் அவருக்கு ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் 2.5 hour டைம் டிஃபர் இருக்குது இங்கேயும் இந்தியாவுக்கும். இருந்தாலும் அப்போயும் நான் கால் பண்ணுவேன், வாட்ஸ்அப்பில் நைட்டு பண்ணுவேன், அன் டைம் 12 o'clock 1 o'clockலாம் சில நேரங்களில் பேசியிருக்கோம். இருந்தாலும் அந்த நேரத்தில் இந்த மனுஷன் பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் கேட்டு நான் என்னென்ன சொல்கிறேனோ சொன்னி, சரிங்க பண்ணிக்கலாங்க, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சில இடங்களில் சஜஷனும் கொடுத்தாரு. அது ஒர்க் அவுட்டும் ஆச்சு, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு. அதனால் சொல்கிறேன், நிறைய க்ரியேட்டிவான ஐடியா இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த மனுஷன்கிட்ட சொல்லலாம். சாரா கிஃப்ட்ஸ் ராஜ் நல்லா பண்ணார். உண்மையிலே இது வந்து ஒரு அப்ளாஸுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். எனவே ரொம்ப தேங்க்ஸ் ராஜாஜி. அந்த கிஃப்ட்டு போய் சேரும்போது நான் என்ன எதிர்பார்த்தேனோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுல்ஃபில்னஸ் ஃபுல்லாக கிடச்சிச்சு. எனவே தேங்க்ஸ் உங்களுக்கு தான் சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த கிஃப்ட்டு அவ்வளோ ஃபினிஷிங் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு, டெடிக்கேட்டடாக பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் ஃப்யூச்சரில் நிறையா கிஃப்ட்ஸ் எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட தான் வருவேன். வேறு ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு எனக்கு வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் தேங்க்ஸ். அந்தளவுக்கு பெரிய கிஃப்ட் ஒன்றும் கிடையாது, சின்ன கிஃப்ட்டு தான். ஆனால் அதில் இவர் போட்ட எஃபோர்ட்டு டெடிக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எனிவே தேங்க்யூ ஜி, தேங்க்யூ சாரா கிஃப்ட்ஸ், தேங்க்யூ ராஜ். நம்பி வாங்க, சாரா கிஃப்ட்ஸ் தான், நம்ம சாரா கிஃப்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஆக்சுவலி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாரின்ல இருந்துட்டு ஒரு நண்பர் வந்து ஒரு கிஃப்ட் அவங்களோட ஒய்ஃப்க்காக ஒரு கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொன்னார். எந்த மாதிரினா, அவர் வந்து ஒரு கஸ்டமைஸ்டில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காரு. அந்த பாக்ஸ்குள்ளே வந்துட்டு 20 reasons ஒய் ஐ லவ் யூ, அது முன்னாடி நம்ம கார்விங் பண்ணியிருக்கோம். ஸோ எதுவுமே வந்து ஸ்டிக்கரிங் எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங் மட்டும்தான். கார்விங்னால் தெரியும் உங்களுக்கு, என்கிரேவிங் பண்ணுறது. இதில் வந்து அவங்க கேட்ட கஸ்டமைஸ்டு என்னென்னா, டாப்பில் வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோ வேணும், ப்ளஸ் வந்துட்டு 20 reasons ஒய் ஐ லவ் யூ, அது யார் என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தார். அப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கார்விங்லேயே வந்துட்டு ஹார்ட்டின்னு, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேர்டிங்ஸ் வந்துட்டு தமிழ் தான், நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கோம் டைம் இல்லாததுனால. மேலே வந்து அவங்க ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன், காட்ட முடியும், பட் இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுனால நம்ம வந்து ஜிகினா போட்டு மறைச்சி வச்சுருக்கிறோம். இதோட எப்படி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கேட்டிருக்கிறாங்க, நம்ம எப்படி பண்ண போகிறோன்றதை நான் காட்ட போகிறேன். இதெல்லாம் என்னென்னு பார்க்குறீங்களா? ஸோ அந்த கஸ்டமர், நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்த விஷயம், 20 reasons ஒய் ஐ லவ் யூ. ஸோ அது அந்த 20 reasons என்ன அப்படின்றத அவர் வந்து தன்னோட ரீசன்ஸை வந்து ஒவ்வொரு ஹார்ட்லேயுமே வந்து இந்த மாதிரி ப்ரிண்ட்டு கார்விங் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ 20 reasonsக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி தனித்தனியான ஹார்ட்டினே நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் அவரை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, அவங்க அந்த மீன்ஸ் அந்த கிஃப்ட் வாங்குறவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி உள்ளே வந்துட்டு நிறையா டெக்கரேட்டிவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதுதான் எப்படி பண்ண போகிறோம், எப்படி பண்ணுறோன்றத நான் காமிக்க போகிறேன். அந்த பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி கொஞ்சம் போட்டுட்டேன், இருந்தாலும் நான் காட்டுறேன் உங்களுக்கு, ஒரு செகண்ட் பாருங்கள். அந்த 20 reasonsல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 reasons ப்ளஸ் அவங்களோட ஃபேவரட் சாக்லேட்டாக அது. ஸோ அந்த சாக்லேட்டை வந்து அவங்க வந்து போட சொன்னாங்க, நம்மளே வாங்கி பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த ரீசன்ஸில் ஒன்றா வைக்க போகிறேன்.
ஸோ எந்த மாதிரி அவங்களுக்கு பண்ண போகிறோம் இது அவங்களுக்கே தெரியாது, மீன்ஸ் ஆர்டர் பண்ணவங்களுக்கே தெரியாது. மெட்டாலிக் பலூன் கேட்டிருந்தாங்க, மெட்டாலிக் பலூனும் உள்ளே போட சொல்லியிருந்தாங்க, நம்ம போட்டுடுறோம். ப்ளஸ் வந்துட்டு இந்த ஜிகுனா அதெல்லாம் நிறையா பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொன்றும் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு டைமும் ஓப்பன் பண்ணும்போது ஒரு சர்ப்ரைஸாகவே ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி உள்ளே பண்ணிகிட்ருக்குறோம். மறுபடியும் கொஞ்சம் அந்த ரீசன்ஸ் போட்டாச்சு, பலூன்ஸு, சாக்லேட்டு. ஸோ இதுலேருந்து தெரியும் நமக்கு கஸ்டமைஸ்டு கிஃப்ட்னா எந்த அளவுக்கு நம்மளால் கஸ்டமைஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா. ஸோ ஒரு மேனுஃபேக்சரர், ஒரு மேனுஃபேக்சரர்ன்றது கூட விடுங்க, ஒரு ஒரு க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்றவங்கக்கிட்ட நம்ம என்ன வேணாலும் பண்ணி சாதிக்க முடியும். இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, மற்ற இடத்துல எப்படின்னு தெரியல, ஒரு டிசைன் பண்ணுறாங்க, அந்த டிசைனை ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம அந்த டிசைனில் நம்ம நிறையா சேஞ்சஸ் கொடுக்குறோம். கஸ்டமைஸில் மக்களுக்கு என்ன விரும்புகிறாங்க, கஸ்டமைஸ்டாக என்ன ஃபஸ்ட்டு, ஒரு ஒரு எனக்கு இப்படி வேணும், இதுதான் இது வேணும், இது கிடைக்குமா, அதுதான் கஸ்டமைஸ்டு, சரியா? ஒரு ஃபோட்டோ போடுறது கஸ்டமைஸ்டு கிடையாது, கரெக்டுங்களா? ஸோ நம்மக்கிட்ட அந்த மாதிரி தான் எப்போயுமே வந்துட்டு ஒரு ஃப்ரேம்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேஞ்சஸ் நம்மக்கிட்ட தாராளமாக பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்மகிட்ட சொல்ல முடியும், நீங்கள் விரும்பி கேட்குற விஷயத்த நம்மளால் தாராளமாக பண்ணி கொடுக்க முடியும். ஸோ தைரியமாக ஆர்டர் பண்ணுங்கள். சாரா கிஃப்ட்ஸ் தாங்க, அவர் நண்பர் வந்து அவரும் கேட்டிருக்கிறேன், அந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறேன். ஸோ அவர் ஃபீட்பேக் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இதை நான் வெளியிட்டுட்டேன், அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அதை நான் கொடுத்துட்ருக்கேன். வித்தவுட் பர்மிஷன் நான் பண்ணலை. அவர் சொன்ன விஷயம் என்னென்னா ஃபோட்டோஸ் ஏன்னா வெளியில் போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம அந்த அவங்களுக்கு சொன்ன விஷயத்தை கன்ஃபார்மாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அதுதான் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்க முடியும். தைரியமாக ஆர்டர் பண்ணுங்கள், என்ன கஸ்டமைஸ்டு கிஃப்ட்னாலும் நம்ம சூப்பராக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்னா இதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போது. ஸோ அவங்க ஃபேஸ் காட்டக்கூடாதுன்றனால தான் அப்படி பண்ணியிருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இது அவங்க வந்து ஃபஸ்ட்டு டைம் ஓப்பன் பண்ணும்போது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உள்ள அட்ராக்டிவாக நிறையா வேடிங்ஸ் போட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குல்ல, எனக்கே பார்க்குறதுக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்குது. என்ன இருக்குன்னு என்னாலேயே ஒரு இது ஓப்பன் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்,